எங்க அம்மாவை இந்த நிலைக்கு ஆளாக்கன உங்களை இனிமேலும் நான் விட்டு வைக்க போறதில்லடா. இந்த கத்தியால உங்களை குத்தற வயசில்லனாலும் என் புத்தியால உங்களை சுத்தல்ல விடுவேண்டா. ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வர சொன்னே வரவேணா. ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற. அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வரவேணா. புரிஞ்சதா? சரிப்பா. யாரும் அவன் சுத்த கிறுக்கனா இருக்கான். இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். விளையாடுறா அவசர போலீஸ் நூறு. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ்ல ஒரு வேன்ல 100 ரூபாய் பாட்டில போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கிமலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியல சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி, தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சாத செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. நானும் மாட்டிக்க போறேன். நன்றி கட்ட நாயே, உன்கிட்ட கை நீட்டு காசு வாங்கறதுக்காக கண்டுபடி பேசாதே. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு போயிடும். உள்ள தலைவன் ஜாக்கல. அந்த பரம பரதேசி பையன் போனா என்னடா? இந்த மந்திரி மருத மடக்க நம்ம கிட்ட புஜ்ஜி பாபு இருக்கல்ல, அவளை ஆட வரும். புஜ்ஜி பாபு, புஜ்ஜி பாபு, நான் சாதாரண மந்திரி தான். இதுவே மத்திய மந்திரியா இருந்திருந்தா ஒரு மாகாணத்தையே எழுதி வச்சிருப்பேனே. ஐயோ, இந்த சிரிப்புக்கு நான் சென்ட்ரல் ஸ்டேஷனே எழுதி வச்சிருப்பேனே. யோ, சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கியா? ஸ்டேட்ல இல்ல. நீ எல்லாம் ஒரு மந்திரி, அந்த வேலையே பாக்குறிய ஐயா. கொஞ்சம் எங்க வேலையும் பாரியா. யோ அண்ணாச்சி, ஊர் பாட்டில போதை மருந்த கடத்தி மாட்டிக்கிட்டயா? அந்த கேஸ விட்டா பெரிய பிரச்சனை ஆயிரியா. இந்த பிசினஸ் நான் கண்டினியூ பண்ண முடியாதியா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இந்த பைல இம்மிடியா க்ளோஸ் பண்ணுவியா? யோ, நான் ஏற்கனவே ஆடி போய் கிடக்குறேன். என் பதவி எப்ப பறிப்போன்னு எனக்கே தெரியல. இந்த விஷயத்துல நான் தலையிட்டேன், என் பதவிக்கே ஆபத்துயா. நீ தலையிட்டாதான் உன் பதவிக்கு ஆபத்துன்னு இல்ல, தலையிடாட்டி ஆபத்து தான். என்னங்கடா பிளாக்மெயில் பண்றீங்களா? எச்சக்கல நாயினா என்னடி?
என்னென்ன அடி மேல அடி விழுவுது. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பரபு போயிட்டா, இன்னைக்கு மந்திரி மருது போயிட்டா. நீங்களே எனக்கு நிம்மதி போச்சு. போகுது அவங்க நிம்மதி போகுது. நான் வெச்சக்காய் நகருது, நான் போட்ட திட்டம் கனியுது. தட் இஸ் பாபு. மன்மத குஞ்சுகளா, சீக்கிரமா வந்து தொலைங்கடா, பிளைட் மிஸ் ஆயிர போகுது. வந்துட்டோம்னே பிளைட் மிஸ் ஆகட்டும். உங்களை எந்த பாகத்துல மிதிப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த மூணு தடியன்கள் ஃபிளைட்டுக்கு போயிருக்காங்க. இதா சமயம். என் பிளானை புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திர கலந்த இந்த பீடாவை அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணில் மிளகா பொடியை தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவும் தப்பிச்சு ஓடிடுவோங்க. இந்த உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா வந்த மாங்கா மலையன் குடுக்குற, அவன் பயத்தை கலக்குறேன். அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா, பொம்மைக்கு ஊர் சுத்தி கட்டலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போறவன். நான் எங்க சார் ஓடன, வீட்டை விட்டு ஓடன. இந்த பைத்தியத்தை தான் சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பொம்மையோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார், ரோட்டு கேட்ல போய் கார் கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன வருது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தவா நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு. இல்லன்னா இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களை போட்டு மிதிச்சியே. இப்போ எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடன மாதிரி தோணுச்சு. என்ன சார் நீங்க இந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறுறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்க எப்படுற பொட்டி பொட்டி, அதுக்குள்ள உன்னோட கட்டி, பொட்டிக்குள்ள பெட்டிக்கோட்டோட புடவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சார், அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேர் அறிவு கேட்டல. அண்ணன் தம்பி மூணு பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவே டச் பண்றா? என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமர தூணாய் குர்கா பூ. அந்த ஆள் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? சாப் ஆரோ, அந்த ஆள் வரத பாருங்க சார். ஆரோ ஆரோ பெரிய
அப்படின்னு தமிழ் பொண்ணுகிட்டே இந்தியில டுயல் பண்றான் சார். அதே நம்ம ரெண்டு டுயல் கண்ணால் பாக்குறான் சார். இப்ப உங்க கிட்ட பட்ட வைக்கிறான் சார். வைத்தியக்காரச்சி எல்லாம் என்ன கழுத்த நெரிச்சு சார். சார் பிளீஸ் சார் அவங்க அடிக்காதீங்க சார். உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் சார் அடிக்காதீங்க சார். உடம்புல ஓடுற ரத்தமா என் உடம்புல ஓடுது? நான் எங்கிருந்தோ வந்தவன். அவங்க உங்க தங்கச்சி, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் இருக்கலாம். நீங்க அவங்கள ஆடிங்க, உதைங்க, கொல்லுங்க, புதைங்க, அதை கேக்கறதுக்கு நான் யார் சார்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு பைத்தியத்தை குணமாக்குறது ஒரு பெரிய கலை. அவங்க பச்சை குழந்தை மாதிரி அவங்களை இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணா பைத்தியம் தெரியவே தெரியாது சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம் இல்லனா ஏன் ரூட்ல போனோம் உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. நான் வர சார். அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்துட்டேன்.